ஹை ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் செஞ்சு இது வந்து கேஸ் ஸ்போர்ட்ஸ். ஸோ இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஸ்லாவ்கோ டேம்ஜானோவிக். ஸோ நம்மளோட சென்டர் பேக் பார்த்திங்கன்னா அஃபிஷியலாக நம்ம டீம் விட்டு லீவ் ஆகிறாரு. ஸோ இது கன்ஃபார்ம்டான நியூஸ் தான். ஸோ எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மார்க்கா சார் அவரோட ட்விட்டர் அக்கௌண்ட்டில் போட்டார் இந்த மாதிரி நெக்ஸ்ட் இயர் சென்னை எஃப்சிக்காக ஸ்லாவ்கோ கன்ஃபார்ம் ஆட மாட்டார் அப்படின்ட்டு. மேபி இந்த ஐஎஸ்எல்ல பார்த்தீங்கன்னா வேறு ஏதாவது ஐஎஸ்எல் கிளப்ஸ்லேயே அவர் ஆடலாம், பட் ஆனால் கன்ஃபார்ம் நம்ம சென்னை எஃப்சிக்கு ஆட மாட்டார். ஸோ எஸ், ஸோ இது நிறைய பேர் தெரிஞ்சு ரிட்டைன் பண்ணுவோம் மாட்டோமான்ட்டு. ஸோ அட்லாஸ்ட் பார்த்திங்கன்னா நம்ம ரீட்டைன் பண்ணலை. ஸோ ரஃபாவை தவிர எந்த பார்லையும் நம்ம ரீட்டைன் பண்ணாமல் தான் போகிறோம். மோஸ்ட்லி மிர்லானி நம்ம ரிட்டைன் பண்ண மாட்டோம் தான் நினைக்கிறேன். ஸோ அதை வச்சு தான் சொல்கிறேன். ஸோ ஸ்லாவ்கோ நம்ம ரீட்டைன் பண்ணலை. ஸோ இவர் பார்த்திங்கன்னா இந்த வருஷம் ஐஎஸ்எல்ல ஆடுவாரா நானும் இப்போ கன்ஃபார்மாக தெரில. அப்படி ஆடுறதா இருந்தால் கன்ஃபார்ம் பண்ண சென்னை எஃப்சிக்கு ஆட மாட்டார். ஸோ நேத்தி அதே மாதிரி சொல்லியிருந்தேன், வல்ஸ்கிக்கு ரீட்டைன் பண்ணலன்ட்டு. ஸோ இவங்க ரெண்டு பேர் தான் நம்ம ரீட்டைன் போக மாட்டோமான்ட்டு ஒரு டைலமாவில் இருந்தோம். பட் இவங்க ரெண்டு பேருமே நம்ம ரீட்டைன் பண்ணல. ஸோ பார்ப்போம், மிர்லானை பார்த்திங்கன்னா ரீட்டைன் பண்ணுவோமாங்கிறது இனிமேல் பார்ப்போம். இந்த அவரையும் ரீட்டைன் பண்ணலாம்னா அதுக்கப்புறம் வேறு யாருக்கும் சான்ஸ் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அவ்வளோதான் கைஸ். ஸோ ஸ்லாவ்கோ டேம்ஜானோவிக் நம்ம ரீட்டைன் பண்ணலை. ஸோ இந்த வருஷம் ஒரு நியூ சிபியோட தான் நம்ம போவோம். ஸோ மேபி கோச் மைண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பெட்டர் சிபி வந்து சாய்ஸ் இருந்திருக்கலாம். பட்டு என்ன இருந்தாலும் போன வருஷம் சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணார். நம்ம டீம் ஒழுங்காக பர்ஃபார்ம் பண்ணாதப்பையும் டிஃபென்ஸில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருந்தார். ஸோ நம்ம இன்னொரு ஒரு பெட்டர் சென்டர் பேக் போகணுட்டு நம்ம ஹோப் வச்சுப்போம். ஸோ அதேமாதிரி நான் போனவாட்டியே சொன்னேன், போன வீடியோவில் சொன்னேன், இந்த மாதிரி வல்ஸ்கிஸையும் நம்ம ரீட்டைன் பண்ணல. ஸோ வல்ஸ்கிஸையும் ரீட்டைன் பண்ணல, ஸ்லாவ்கோ டேம்ஜானோவிக்கே ரீட்டைன் பண்ணல. ஸோ இவங்க ரெண்டு பேருமே ஒரு மாதிரி டயலமாக தான் இருந்தாங்க, ரீட்டைன் பண்ணுவோமா மாட்டோமான்ட்டு. ஸோ ரெண்டு பேரையும் நம்ம ரிலீஸ் தான் பண்ணியிருக்கோம். ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோவில். ஸோ மேபி மிர்லான் அண்ட் கோமானி மோஸ்ட்லி ரிலீஸ் பண்ணுறதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்குது, பார்ப்போம். ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ.